தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பதுவை புனிதர் அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, மேலை நாடுகளிலே 13 என்றால் துரதிருஷ்டமான ஒரு எண். ஆனால் பதுவை புனிதரின் திருநாள் 13 ஜூன். பிரியமானவர்களே, எதெல்லாம் துரதிர்ஷ்டமோ அதுதான் நமது பதுவை புனிதரின் பார்வையிலே அதிர்ஷ்டம். அதே போல நமது கிழக்கத்திய நாடுகளிலே செவ்வாய்க்கிழமை என்றால் அது ஒரு துரதிர்ஷ்டமான தினம். ஆனால் அதுதான் பதுவை புனிதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அவருக்கு உகந்த தினமாக நாம் கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த தருணத்திலே நம்மிலே ஒவ்வாதது துரதிர்ஷ்டம், இதோ எனது வாழ்க்கையில் இது சங்கடம், இது தோல்வி என்று நாம் நினைப்பது அனைத்தையும் இந்த தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுப்போம். பதுவை புனிதர் தனது மேலான பரிந்துரையால் நம் அனைவரையும் ஆசீர்வாதம் மிக்கவராக மாற்றுவாராக. அதே போலவே இன்று நமது அகில உலக திருச்சபையிலே புனித பிரான்சிஸ்கு அசிசியார் இவருடைய திருநாம திருவிழாவை கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து பிறவுக்காக முதன் முதலாக குடிலை வடிவமைத்தவர் இந்த பிரான்சிஸ்கு அசிசியார். அதே போலவே பல்வேறு சபைகள் தோற்றுவிக்க இவர் முதற் காரணமாக விளங்கினார். ஆண்டவர் இயேசுவின் 50 காயங்களை தனது உடலிலே தாங்கியவர், இயற்கையை நேசித்தவர், வறுமையை அரவணைத்தவர். இப்படியாக நம் ஒவ்வொருவருக்கும் அமைதியின் தூதனாய் திகழ்ந்தவர், அமைதியின் எடுத்துக்காட்டுகளாய் நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று அழைத்தவர். எனவே இந்த தருணத்திலே நாம் பதுவை புனிதர் வழியாகவும் புனித பிரான்சிஸ்கு அசிசியார் வழியாகவும் நமது மன்றாட்டுகளை, நமது விண்ணப்பங்களை, திருத்தலத்தின் வளர்ச்சிக்கான அனைத்து விதமான கருத்துக்களையும் இந்த திருப்பலியிலே இணைத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமான தெய்வீகமான இந்த திருப்பலியை தகுந்த விதத்திலே கொண்டாட தடையாக இருக்கின்ற பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்ப்போம். இறைவனது பேரிரக்கத்தை மன்றாடுவோம். அனைவரும் இணைந்து செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா நித்திய பேரின்ப வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன்.
மன்றாடுவுமாக என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் புனிதான் தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களான எங்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிமுறைகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் அருள் தாரும். உமோடு தூயாவின் ஒன்று பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோ. திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, பவுலாகிய நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வமிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை, இதற்கு கடவுளே சாட்சி. பிறகு நான் சிரியா சிலிய பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூதேய நாட்டிலிருந்து கிறிஸ்துவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகமாகாமலேயே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கின்றான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதில் உரை பாடல் பல்லவி. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே,
என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளையெல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே பல்லவி. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உருத்தந்தவர் நீரே. அச்சந்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் பல்லவி. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. என் எலும்பு உமக்கு மறைவானதென்று மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலையின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் பல்லவி. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடித்தோர் ஏனும் தேர் பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்தனர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பதுவை புனிதரின் அன்புமிக்க பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகட்டும். இன்றைய தினத்திலே நாம் பதுவை புனிதருக்கு இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையிலே அவர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி இந்த திருப்பலியை ஏறெடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே போலவே நமது தாய் திருச்சபை நமக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக புனித பிரான்சிஸ்கு அசிசியார் அவரை வழங்கியிருக்கிறது. எனவே நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த முன்னுதாரணத்தின் நபராக திகழ்கின்ற புனித பிரான்சிஸ்கு சவே அசிசியார் இவருடைய திருநாம திருவிழாவிலே இயற்கை மீது நமக்கு உண்டான ஆசை
இயற்கை மீது நமக்கு உண்டான ஆவலை இன்னும் அதிகரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதிலும் குறிப்பாக இன்றைய தினத்திலே கடவுள் நமக்கு இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக மிக அருமையானதொரு செய்தியை வழங்கியிருக்கிறார். நாம் யார் யாரையெல்லாம் மிகவும் குறைவான மாண்புள்ள மனிதர்கள், இவர்களுக்கு மரியாதை கொஞ்சம் குறைவாக கொடுத்தாலே போதும், இவர்கள் ஒரு சில காரணங்களிலே ஒரு சில காரியங்களிலே முதன்மையாக அல்லது சிறந்த ஒன்றாக வர இயலாது என்று நமது பாரம்பரியம், நமது பழமை கால தத்துவங்கள், நமது பழைய கருத்தியல்கள் சொல்லும் அனைத்து பாடங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்வின் வழியாக உடைக்கிறார். எப்பொழுதுமே பெண்களுக்கு என்றால் நமது பாரம்பரியத்திலும் சரி நமது குடும்பத்திலும் சரி இரண்டாம் தரமான குடிமக்களாகவே நாம் அவர்களை கருதுகிறோம். அதே போலவே நமது பழமொழிகள் கூட பெண்கள் என்றால் அவர்கள் ஏதாவது ஒரு வகையிலே இந்த மாண்பை சற்று ஆண்களை விட குறைவாகவே கொண்டவர்கள் என்பதாக இந்த கருத்தியல்களிலும் இந்த பழமொழிகளிலும் நாம் அவர்களுக்கு கொஞ்சம் மாண்பு குறைவானதொரு அடையாளத்தை வழங்குகிறோம். உதாரணத்திற்கு பெண் என்றால் பேயும் இறங்கும், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, பெண் இந்த பெண் என்ற ஒரு கோழியானது இது கொக்கரித்து இந்த ஓசையை எழுப்பி எந்த ஒரு விடியலும் இந்த உலகத்திற்கு வந்துவிடப் போவதில்லை என்று பழைய பல்வேறு தரமான பழமொழிகளை நாம் தந்து பெண்களுக்கு எதிரான நமது கருத்தியல்களை நமது சமுதாயத்திலே திணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைய தினத்திலே இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக இந்த அருமையானதொரு நிகழ்வின் வழியாக அனைத்து தவறான கருத்தியல்களையும் பெண்களுக்கு எதிரான பாரம்பரியங்களையும் தகர்த்தெறிகிறார். வழக்கமாகவே இது நமது பாரம்பரியத்தில் மட்டுமல்ல யூத கலாச்சாரத்திலும் கூட பெண்களுக்கு இந்த வேதத்திற்கும் பெண்களுக்கும் திருச்சட்டத்திற்கும் தொடர்பு இல்லை. ஏனென்றால் அவர்கள் பெண்களை ஆண்களுக்கு சமமாக கருதவில்லை என்று நாம் பல்வேறு நிகழ்வின் வழியாக வாசித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இதோ அப்படிப்பட்ட ஒரு யூத சமுதாயத்திலே ஆண்டவர் இயேசு இரண்டு பெண்மணிகளை பார்க்கிறார். முதலாவது மார்த்தா, மரியா இரண்டாவது. இவர்கள் இருவரிலே மார்த்தா மிகவும் செல்வம் படைத்தவராக இருக்கிறார். அதே போலவே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் தாராளமாக தங்க இடம் அளித்து அவர்களுக்கு உணவளிக்கவும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கவும் தன்னையே தயார்படுத்திக் கொள்ளும் விதமாக அவர்களுக்கெல்லாம் உணவிட தனது தயாரிப்பை மேற்கொள்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு நிகழ்விலே நாம் பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்தியலை எப்படி பெண்களே ஆதரிக்கிறார்கள் என்று அருமையாக பார்க்கிறோம். அதாவது மரியா ஆண்டவருடைய காலடியிலே அமர்ந்து ஆண்டவரது திருவாய் மொழியை இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது மார்த்தா கூறுவார், ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் தெரியும் இந்த மார்த்தா மிகப்பெரிய பணம் படைத்த ஒரு செல்வ பெருந்தகை. இப்படியாக இருக்கும் பொழுது அவருக்கு சமையல் செய்ய தன்னுடைய சகோதரி மரியாவின் உதவி தேவையா என்றால் நிச்சயமாக இருந்திருக்காது. ஆனாலும் இந்த மார்த்தா தன்னுடைய சகோதரி ஆண்டவர் இயேசுவின் காலடியிலே அமர்ந்து அவரது இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறார். இவரும் தவறான கருத்தியலுக்கு ஒரு பலிகடாவாக மாறியிருக்கிறார். எனவே ஒரு பெண் ஒரு ரபியிடமிருந்து இறை வார்த்தையை கேட்பது தவறு, அது அந்த இறை வார்த்தையை தீட்டுப்படுத்தும் ஒரு செயல் என்ற ஒரு கருத்தியலை இந்த மார்த்தாவும் உள்ளூர முழுமையாக விசுவாசித்திருக்கிறார். எனவேதான் தன்னுடைய சகோதரி என்று கூட பார்க்காமல்
நீயும் இந்த கருத்தியலுக்கு பலிகடாவாக இருக்க வேண்டும். நீயும் இந்த கருத்தியலுக்கு ஒரு அடிமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பெண்மணியும் எந்த ஒரு ரபியிடமும் எந்த ஒரு குருவானவரிடமும் ஆசிரியரிடமும் இறை வார்த்தையை கேட்பதில்லை என்ற கருத்தியல் உனக்கும் பொருந்தும். எனவே இதை மறைமுகமாக நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த நித்திய அரசருக்கும் சொல்லுவேன் என்று நினைத்து கொண்டே அந்த பெண்மணி இவ்வாறாக சொல்கிறார், ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே இந்த தவறான கருத்தியலுக்கு நாமும் பல வேளைகளிலே அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். இது பழமையான சிந்தனை மட்டுமல்ல, மிகவும் பழைய சிந்தனையும் கூட. இன்றைய தினத்திலே இந்த பழமையை, இந்த பழைய சிந்தனையை, இந்த காலத்திற்கு ஒவ்வாத சிந்தனையை நாம் அனைவருமே தகர்த்தெறிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போலவே ஒருவர் ஜபம் செய்கிறார், ஒருவர் தனது பணியினால் ஆண்டவருக்கு ஏற்புடையவராக மாறுகிறார், இதிலே எது சிறந்தது என்று இந்த நிகழ்வின் வழியாக நாம் பார்க்கிறோம். இந்த மரியா ஆண்டவரது காலடியிலே அமர்ந்து ஆண்டவரது திருவார்த்தையை, இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். மார்த்தா தனது செயல் வழியாக ஆண்டவருக்கும் பணிவிடை செய்ய தயாராகி கொண்டிருக்கிறார். இதில் எது சிறந்தது? ஜபம் சிறந்ததா இல்லை பணி சிறந்ததா என்று நாம் ஆழமாக சிந்திப்போம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவை சாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இந்த பெத்தானி என்ற இடம் எருசலேம் அந்த நகரத்திற்கு 3 கிலோமீட்டர் அருகாமையில் இருக்கிறது. ஏறக்குறைய ஆண்டவர் தனது சாவை முன்னறித்து விட்டு, இதோ எனது லட்சியம், எனது இலக்கு, எனது குறிக்கோள் இந்த சிலுவை சாவு, இந்த சிலுவை சாவை நான் அடைய இந்த பயணத்தின் இறுதி கட்டத்திலே இருக்கிறேன், எனது இதயம் பெரும் வேதனைக்குள்ளாகி இருக்கிறது என்று மிகுந்த வருத்தத்தோடு இதோ இந்த இறை வார்த்தையை, தனது அந்த சாவை அறிவித்து கொண்டே அவர் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு பெண்மணி, ஒரு சகோதரி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, மற்றொரு சகோதரி ஆண்டவரை உபசரிக்க தன்னையே தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலும் ஜெபம் முக்கியமா அல்லது பிறர் அன்பு பணி முக்கியமா என்ற ஒரு கேள்வி எழும்பொழுது சூழ்நிலைக்கேற்ற செயலே முக்கியம் என்று நாம் எப்பொழுதுமே உறுதியான மனப்பான்மை கொண்டிருக்க வேண்டும். ஒருவருக்கு உணவு இல்லாத பொழுது நாம் ஜெபித்து கொண்டிருப்பதிலே எந்தவித நன்மையும் ஏற்படாது. அதே போலவே நமது இதயம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது, சந்தேகம், குழப்பம், பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கும் பொழுது நாம் பணிவிடை செய்து கொண்டிருப்பது, பிறரன்பு பணியிலே நம்மையை ஈடுபடுத்தி கொண்டிருப்பது நிச்சயமாக நன்மை பயக்காது. பிரியமானவர்களே, நாம் எந்தெந்த சூழ்நிலையிலே எது எது தேவை என்பதை ஆய்ந்து அறிந்து தேர்ந்து தெளிந்து ஜபத்திலே ஜபத்தையும் பணிவிடைக்கேற்ற சூழ்நிலையிலே நமது பணிவிடையையும் நாம் புரிய வேண்டும். பிரியமானவர்களே, அதே போலவே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம், மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்தார். பிரியமானவர்களே, சுறுசுறுப்பு என்பது வேறு, பரபரப்பு என்பது வேறு. சுறுசுறுப்பு என்பது ஒரு செயல் எனக்கு முன்பாக இருக்கிறது, அந்த செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் அதை தொய்வு ஏற்படாமல் செய்வேன், நான் அந்த செயலை, அந்த பணியை மிகுந்த ஆசையோடு செய்வேன், இதுதான் எனது வாழ்க்கையிலே நான் செய்யும் அந்த செயலுக்கும் எனது இதயத்தில் இருக்கும் ஆசைக்கும் உள்ள தொடர்பு. நான் மிகுந்த ஆசையோடு, ஆவலோடு, மிகுந்த இஷ்டத்தோடு அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறேன். எனவே எனது முழு உத்வேகத்தையும், எனது முழு அர்ப்பணத்தையும், எனது முழு மனதையும் அந்த செயலிலே என்னை ஈடுபடுத்தி செய்வேன். ஒருவேளை நான் அந்த செயலை செய்ய வேண்டும், இது குறிப்பிட்ட நேரத்திற்குள் நான் செய்ய வேண்டும், இதை செய்து முடித்தாக வேண்டும், எனவே நான் எப்படியாவது இதை செய்து முடித்து விடுவேன் என்ற நிலையிலே ஏற்படுவதுதான் இந்த பரபரப்பு. அதாவது கடமையை செய்தால் நமக்கு வருவது வெற்றி, கடமைக்கு செய்தால் நமக்கு வருவது தோல்வி. பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலே இந்த பெண்மணி மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வருகிறார்.
இதை ஆங்கிலத்தில் வாசித்தோம் என்றால் ஷீ இஸ் டிஸ்ட்ராக்டட் என்பார்கள். பிரியமானவர்களே, கடவுள் வேண்டுவது பிளவுபடா இதயத்தை. நமது இதயம் எப்படி இருக்கிறது? இந்த உலகத்திலே பல்வேறு மாய கவர்ச்சிகள் இருக்கின்றன. பல்வேறு சூழ்நிலைகள் நமது சிந்தனையை சுக்குநூறாக்க தயாராக இருக்கின்றன. பல்வேறு விளம்பரங்கள் எப்படி நம்மை ஈர்க்கலாம், எப்படி தங்களது பக்கம் விட வைக்கலாம் என்று கருத்தாய் பிரசுரம் செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் எனது வாழ்க்கையில் ஒரு செயலை எப்படி செய்யப்போகிறேன்? நான் சுறுசுறுப்பாக செய்யப்போகிறேனா, இல்லை பரபரப்பாக செய்யப்போகிறேனா? பிரியமானவர்களே, தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய தினத்திலே நமது தாய் சிறு சபை புனித பிரான்சிஸ்கு அசிசியார் இவருடைய திருநாம திருவிழாவை கொண்டாடுகிறது. பிரான்சிஸ் அசிசியார் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது அவரது வாழ்க்கை. அவரது வாழ்க்கையே மிகச்சிறந்த ஒரு நற்செய்தி போதனையாக இருந்தது. அவர் ஆண்டவர் இயேசுவால் தொடப்படுவதற்கு முன்பாக, ஆண்டவர் இயேசுவின் அழைப்பை உள்ளூர உணர்வதற்கு முன்பாக அனைவருக்கும் அவர் நன்மை செய்தார், உதவி செய்தார். ஆனாலும் அவரது வாழ்க்கையில் இன்னும் ஏதோ குறை இருப்பதை அவர் உணர்ந்து கொண்டிருந்தார். ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே தன்னிடம் உள்ள தேவைக்கு மிகுதியில் இருப்பதை பிறருக்கு அளித்து வந்தார். அவருடைய உடன் தோழியுமான கிளாரா இவரும் இணைந்து ஆண்டவரது பணியை இவ்வாறாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த அழைப்பை அதிகமாக ஆழமாக உணர துவங்குகிறார். அப்பொழுது அவர் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லுவார், எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும். உனக்கு ஆண்டவர் மட்டும் போதுமா? நீ உடுத்தி இருப்பது அனைத்துமே எனக்கு சொந்தமானது. நீ எப்படி ஆண்டவர் மட்டும் போதும் என்று சொல்கிறாய் என்று அவருடைய தந்தை கேட்கும் பொழுது அவர் அனைத்தையும் துறந்துவிட்டு ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று தனது ஆன்மீகத்தை இயற்கையின்பால் திருப்புகிறார். பிரியமானவர்களே, நாம் வறுமையை கண்டால் பயப்படுவோம். ஆனால் இந்த புனிதர் வறுமையை லேடி பாவர்ட்டி, மதிப்பு மிகுந்த பெண்மணி என்று அழைக்கிறார். நமக்கு பல்வேறு சூழ்நிலைகளிலே வறுமை வரலாம். வறுமை வந்தவுடன் நாம் கடவுளை பழிப்போம். ஆனால் இந்த வறுமை நமக்கு கற்றுத்தரும் பாடத்தை நாம் கற்க மறந்து போகிறோம். பிரியமானவர்களே, அனுபவம் என்பவள் ஒரு மோசமான ஆசிரியை. அவள் தேர்வு வைத்துவிட்டுத்தான் பாடத்தையே புகட துவங்குவாள். பிரியமானவர்களே, அந்த வழியிலே இந்த வறுமை என்பது நாம் கடவுள் மீது அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை, என்ற ஒரு மனப்பான்மையை, என்ற ஒரு மன முதிர்ச்சியை நம் அனைவருக்கும் வழங்குகிறது. இன்றைய தினத்திலே இந்த புனிதரின் வழியிலே நாமும் இந்த மதிப்பு மிகுந்த வறுமை என்னும் பெண்மணியை நமது வாழ்க்கையிலே மதிக்க தயாராக இருப்போம். வறுமை என்றால் ஏதோ துரதிருஷ்டவசமானது, எனது வாழ்க்கையில் இது தேவைப்படாது, எனது வாழ்க்கையில் இது வரவே கூடாது என்ற சிந்தனையை நாம் மாற்றுவோம். கடவுள் தரும் ஒவ்வொரு அனுபவமுமே நம்மை இன்னும் அதிகமாக கடவுளிடம் ஈர்க்கும் தன்மையை கொண்டது, கடவுளிடம் அதிகமாக சென்றடையும் தன்மையை கொண்டது. பிரியமானவர்களே, இந்த புனிதர்